நாட்டின் அடிப்படை ஜனநாயக கட்டமைப்பு முன் எப்போதும் இல்லாத அளவு பாதிக்கப்படுவதாக கூறி கர்நாடகாவில் பணியாற்றி வந்த சசிகாந்த் செந்தில் என்ற ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தக்ஷின் கன்னடா மாவட்டத்தின் துணை ஆணையராக இருந்த சசிகாந்த் செந்தில் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையில் பதவியிலிருந்து விலகுவது தன்னுடைய தனிப்பட்ட முடிவு என்று கூறியிருக்கிறார். பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய ஜனநாயகத்தின் அடிப்படைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் பாதிக்கப்படும் நிலையில் அரசு பணியாளராக தாம் தொடர்வது முறையில்லை என்று தமக்கு தோன்றியதால் பதவி விலக முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்வரும் நாட்கள் நம் நாட்டின் அடிப்படை இயல்பிற்கே பல்வேறு சவால்களை கொண்டுவரும் என்று தாம் கருதுவதாகவும் சசிகாந்த் செந்தில் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தாம் வழக்கம் போல பணியாற்ற முடியாது என்றும் இந்திய அரசு பணியிலிருந்து விலகி மக்களின் மேம்பாட்டிற்காக உழைப்பதே சிறந்தது என்று தான் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த செந்தில் கடந்த 2009 ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்தார். கடந்த மாதம் காஷ்மீரில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்ணன் கோபிநாத் என்ற ஐஏஎஸ் அதிகாரி பதவி விலகிய நிலையில் தற்போது மேலும் ஒரு அதிகாரி பதவி விலகியிருக்கிறார்.